ஐயா நான் உங்களிடம் நெல் வாங்குவதற்காக வந்துள்ளேன் உங்களிடம் உள்ள நெல் ரகத்தை காட்டுங்கள் வியாபாரியும் தன்னிடம் உள்ள நெல்லை ஒரு கூடையில் கொட்டி வந்து விவசாயிடம் காட்டினார் ஒரு ரூபாய்க்கு எவ்வளவு நெல் தருவீர்கள் ஒரு ரூபாய்க்கு வாங்கினாலும் இதுதான் நூறு ரூபாய்க்கு வாங்கினாலும் இதுதான் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினாலும் இதுதான் எவ்வளவு ரூபாய்க்கும் இந்த ரகர் நெல் மட்டும்தான் இருக்கும் போல என நம்பிய விவசாயி ஐம்பது ரூபாய்க்கு நெல் தாருங்க ஐம்பது ரூபாயை பெற்றுக்கொண்ட வியாபாரி ஏற்கனவே சாம்பிளுக்காக காட்டிய அதே நெல்லை அதே அளவு கூடையிலிருந்து கொட்டினார் இன்னும் கொண்டு வந்து நெல் தருவார் என்று நிறைய நேரம் வெயிட் பண்ணார் ஆனால் வியாபாரி வரலாம் நான் ஊருக்கு செல்ல வேண்டும் மீதமுள்ள நெல்லை தாருங்கள் நான் தான் அப்போதே சொல்லிவிட்டேனே எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினாலும் எவ்வளவு தான் என்று நீ ஏன் வீணாக காத்திட்டு இருக்க உன் ஊருக்கு கிளம்பு போ போ இருவருக்கும் வாக்குவாதம் நீண்டது இறுதியில் இவர்களது வாக்கு மரியாதை ராமனிடம் சென்றது நீதிபதி இருவரையும் தீர விசாரித்தார் பின் ஒரே அறையில் இருவரையும் தங்க செய்தார் ஒரு நாள் ஒருவர் சமைத்து மற்றவருக்கு பரிமாற வேண்டும் அடுத்த நாள் மற்றவர் சமைத்து மற்றவருக்கு பரிமாற வேண்டும் என்று கூறினார் அதன்படி சில நாட்கள் கலைந்தன ஒரு நாள் மரியாதை ராமன் விவசாயியை மட்டும் வரவழைத்தார் சமையல் எல்லாம் எப்படி நடக்குது நான் ஒரு நாளும் அவர் ஒரு நாளும் சமையல் செய்து ஒருவருக்கொருவர் பாதி பாதி பங்கு வைத்து சாப்பிடுவோம் நாளைக்கு யாருடைய சமையல் நாளைக்கு என்னுடைய தான் அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு பருக்கையை மட்டும் சமைச்சு அதுக்கு பாதியை மட்டும் மூணு வேலைக்கு அவருக்கு கொடுங்க விவசாயம் மகிழ்ச்சியாக வீடு திரும்பினாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் 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 விவசாயம் மகிழ்ச்சியா விவசாயி எனக்கு ஒரு சொச்சில் பாதி தான் இன்று முழுவதும் மூணு விலைக்கும் கொடுத்தாரு எனக்கு பசி தாங்க முடியல விவசாயி செய்தது எனக்கு அநியாயம் ஏன் இப்படி செய்கிறார் என்று கேட்டால் நீங்கள் தான் பாதி சோறு கொடுக்கும்படி சொன்னீர்கள் என்கிறார் நீங்கள் என்ன செய்தீர்கள் தாங்கள் சொன்னது போல்தான் வியாபாரிக்கு பாதி சாதம்தான் போட்டேன் அதை அவர் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் பாதி பருக்கே போட்டால் எப்படி சாப்பிடுவது நீ ஒரு ரூபாய்க்கு ஒரு கூடை நெல் வீதம் ஐம்பது ரூபாய்க்கு ஐம்பது கூடை நெல்லை விவசாயிக்கு கொடு இல்லாவிட்டால் அம் ஐம்பது ரூபாயை திருப்பி கொடுத்து விடு விவசாயி நான் சொன்னதுக்கு சம்மதித்து தான் நெல் வாங்கினான் நான் ஒன்றும் அவரை ஏமாற்றவில்லை கூடுதலாக நெல்லும் கொடுக்க முடியாது பணத்தையும் திரும்ப கொடுக்க மாட்டேன் ஐயா நீங்களே இன்னும் ஒரு மாதத்திற்கு சமையல் செய்து ஒரு பருக்கையில் பாதி மட்டும் மூஞ்சு விலைக்கும் கொடுங்க அப்பந்தான் இவங்க திருந்துவாரு ஐயோ என்னால் ஒரு நாளே பசியை பொறுக்க முடியவில்லை ஒரு பருக்கை ஒரு மாதம் முழுவதும் இப்படி இருந்தால் நான் இறந்து விடுவேன் என் மேலே தான் தப்பு நான் ஐம்பது ரூபாயை திருப்பி கொடுத்து விடுறேன் விவசாயி எனக்கு ஒரு சொச்சில் பாதி தான் இன்று முழுவதும் மூணு விலைக்கும் கொடுத்தாரு எனக்கு பசி தாங்க முடியல விவசாயி செய்தது எனக்கு அநியாயம் ஏன் இப்படி செய்கிறார் என்று கேட்டால் நீங்கள் தான் பாதி சோறு கொடுக்கும்படி சொன்னீர்கள் என்கிறார் நீங்கள் என்ன செய்தீர்கள் தாங்கள் சொன்னது போல்தான் வியாபாரிக்கு பாதி சாதம் தான் போட்டேன் அதை அவர் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் விவசாயம் மகிழ்ச்சியாக வீடு திரும்பினாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ குட் நைட்